நெட்டிவி ஃபார் யூ பார்த்து கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு த ஷோ ஆஃப் ரிவ்யூ ராஜா. இப்போ நம்ம ரிவ்யூ ராஜாவில் ரிவ்யூ பண்ண போகிற படம் என்ன படம்னா, நக்குல் அவரோட நடிப்பில் பிஎஸ் விஜயகுமார் டைரக்ட் பண்ணியிருக்க படம் தான் பிரம்மா.com. அந்த படத்தை தான் நம்ம இப்போ ரிவ்யூ பண்ண போகிறோம். வாங்க. பிரம்மா.com இந்த படத்தோட கதை என்னென்னா, நம்ம ஹீரோ நக்குல் வந்து ஒரு மீடியா கம்பெனியில் வந்து ஒரு ப்ரோக்ராமேட்டாக ஒர்க் பண்ணுறாரு. அதே கம்பெனியில் சிஇஓவாக இவரோட ரிலேட்டிவான சித்தார்த் விபின் வந்து ஒர்க் பண்ணுறாரு. இவருக்கு நிறைய திறமைகள் இருந்தாலும் வந்து சித்தார்த் விபினோட மாதிரி வந்து ஒரு சகல வசதியோட வாழ முடியலன்ற ஒரு இயக்கம் வந்து நக்குலுக்கு இருக்குது. ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுறாருனா, பிரம்மா கடவுள்கிட்ட போயிட்டு வேண்டாரு, எனக்கு வந்து அவரை மாதிரி வாழணும், அவரோட வாழ்க்கை வேணும்ட்டு கேட்குறாரு நம்ம ஹீரோ நக்குல். கடவுள் வந்து அந்த வரத்தை கொடுத்துட்றாரு. இவர் அவராக மாறிடுறாரு, அவர் இவராக மாறிடுறாரு. அதுக்கப்புறம் இவரோட வாழ்க்கையில் என்னென்ன பிரச்சனைகள்லாம் நடக்குது, பழையபடி வாழ்க்கைக்கு திருமணாரா என்றதான் இந்த படத்தோட ஒன்லைன். நக்குலுக்கு ஃபீமேல் இன்ட்ரெஸ்டா ஆஷ்னா பண்ணியிருக்காங்க. அதை தாண்டி வந்து மிகப்பெரிய ஸ்டார் காஸ்ட் இருக்கிற படம் தான் வந்து இந்த பிரம்மா.com. பாக்யராஜ், மொட்ட ராஜேந்திரன், சோனா, பழைய ஆர்டிஸ்ட் கௌசல்யா, நீத்து சந்திரா உட்பட பெரிய நட்சத்திர பட்டாளங்கள் அந்த படத்துல இருந்தாலும் நம்ம நக்குல சுத்தி தான் வந்து இந்த கதை நவருது. நக்குல் தான் இந்த கதைக்கே வந்து ஒரு பேக் போனா இருந்து செயல்பட்டிருக்காரு நம்ம சொல்லலாம். இந்த படத்துக்கு சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருக்காரு தீபக் குமார்பதி. அதே நேரத்தில் இந்த படத்துக்கு எடிட்டிங் பண்ணியிருக்காரு விஜே சபு ஜோசப். இவங்க ரெண்டு பேரும் வந்து ஒரு நியூ கமர் தான் நினைக்கிறேன். ஆனால் இருந்தாலும் படம் பார்க்கும்போது கேமரா வைஸும் சரி எடிட்டிங்கும் சரி ரொம்ப ஷார்ப்பாக கிறிஸ்டல் கிளியராக இருந்தது. அதே நேரத்தில் வந்து இந்த படத்துக்கு வந்து மியூசிக் யார் பண்ணியிருக்காங்கன்னா, இந்த படத்தில் நடித்த சித்தார்த் விபின் தான் வந்து இந்த படத்துக்கு வந்து மியூசிக் பண்ணியிருக்காரு. டெக்னிக்கல் வைஸ் மொத்தத்தில் இந்த படம் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான மூவின்னு கூட நம்ம சொல்லலாம். அண்ட் இந்த மூவியில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, வந்து சித்தார்த் விபின் வந்து ஒரு ரெண்டு மூணு ரோல் தான் அங்கங்கே பண்ணிட்டு போகிற ஒரு காமெடி ஆர்டிஸ்ட்டாக, பட் இந்த படத்தில் ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டாக வராரு. இந்த படம் வந்து ஒரு கற்பனைக்கு அப்பாற்பட்ட மூவியாக இந்த பிரம்மா.com இருந்தாலும், இதில் வந்து ஒரு கடவுள் வந்து ஃபேஸ்புக் மூலிமா வந்து ஒரு சில விஷயங்களை சொல்கிறதுன்ட்டு கொஞ்சம் இவ்வளோ நாள் வந்து இருந்த அந்த திங்கிங் ஸ்டைல மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்டான அட்டெம்ட்லாம் வந்து உள்ள பண்ணியிருக்காரு டைரக்டர். இருந்தாலும் அவர் வந்து இந்த கதையை வந்து ஆடியன்ஸ் கிட்ட சப்மிட் பண்ணும்போது இந்த கதை ஆடியன்ஸ் கிட்ட கன்வியாகிறதுல வந்து கொஞ்சம் ஸ்லிப் ஆயிடுச்சோன்ட்டு தோணுச்சு. ஏன்னா இந்த கதையை புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. இந்த மாதிரியான ஒரு சில குறைகள் இருந்தாலும் இந்த படம் வந்து தியேட்டரில் போயிட்டு பார்த்து வாட்ச் பண்ணலாம், ஒன் டைம் வாட்ச் பண்ணுற ஒரு நல்ல மூவி தான் வந்து இந்த பிரம்மா.com. இந்த படத்தை வந்து இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்து கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தா நம்ம எதிர்பார்த்ததை விட இன்னும் நல்லாவே வந்திருக்கும் இந்த பிரம்மா.com. ஓவராலாக ஒரு நார்மல் கமர்ஷியல் மூவியை தாண்டி ஒரு நியூ அட்டம்ப்ட் டிஃப்ரெண்டான திங்கிங்கான மூவி ஏதாவது ஒன்று நீங்கள் பார்க்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா இந்த பிரம்மா.com போயிட்டு நீங்கள் பார்க்கலாம். ஹீரோஜ் ஆகிய நான் இந்த படத்துக்கு அவுட் ஆஃப் ஐக்கு 2.3 மார்க்ஸ் தரேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பிரம்மா.com மூவியை நீங்கள் போய் பார்த்துட்டு உங்களோட கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதோட முக்கியமாக நெட்டிவி ஃபாரிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.